வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எப்போதுமே ஒரு பேய் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி சின்ன பதட்டம் ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா மனுஷனுக்கு எப்பொழுதுமே பயம் குறித்து ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு டார்க்கஸ்ட் சைட் ஆஃப் லைஃப். அதை பற்றி எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். இந்த ஐம்புலன்களையும் நம்முடைய கான்ஷியஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பேரை சொல்கிறோம், அது பேய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு தரப்பு ஆட்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன், அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்த காலத்தில் பேய் இல்லை, எந்த காலத்திலையுமே பேய் இல்லை, இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மருத்துவ ரீதியாக அணுகக்கூடியவர்கள் இருக்காங்க. இதோடைய இரண்டு தரப்புலையும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், பேயை நேரில் பார்த்தேங்கிறவங்க, அல்லது பேய் எனக்கு தெரியும், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனநல மருத்துவர்கள், சைக்கியாட்ரிஸ்ட், பேயெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த இரண்டு தரப்போடு தான் நம்ம பேச போகிறோம். எனக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு, ஒரு பேய் இங்கே இருக்குது இல்லை பேய் வந்துருச்சு, இங்கே பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும், அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த தீய ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகளில் அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஓ ஓகே. வேறு ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு நீங்கள் எப்படி எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? முதல்ல அந்த வீட்டுக்கு போகிறப்ப நமக்கு மயிர் கூச்சரியம் சார், மயிர் கூச்சரியம். ஓ ஓகே. அதான் சிம்டம்ஸ், ஃபஸ்ட் சிம்டம்ஸே அதான். அதை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணலாம் சார். அதை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகலே உங்களுக்கு மயிர் கூச்சரியம் கண்டிப்பாக கூச்சரியம் சார். ஓகே. ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும் சார். வேற ஒரு மனிதனை நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க, ஆனால் அந்த பேய் ஓட்டுறவங்க எஸ்பெஷலி எங்கள் மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய இயல்பு கம்ப்ளீட்டாக மாறி போகும். அது ஒரு செகண்டுக்கு முன்னே அவங்க நார்மலாக இருப்பாங்க, ஆனால் நான் அவங்கள நேரடியாக பார்க்கும்பொழுது என்னுடைய கண்ணோட பார்க்க முடியாது. அவர்களுடைய பேச்சு தன்மைகள் எல்லாம் மாறி போகும். நான் ஃபோனில் கூட பேயில் ஓட்டுவேன், அப்போ நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேய் ஓட்டுறதுக்கு வேண்டிய செயல்பாடு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய செயல்பாடு அவங்களுடைய சுய நினைவுக்கு வந்த பிறகு ஒன்றுமே தெரியாது. சிம்பிள், உங்களை மாதிரி பேய் ஓட்ட ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு பேய் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். இது ஒரு ஆளுக்கு, ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு தெரு, அங்கெல்லாம் பேய் இருக்குன்னு எப்படி என்ன அறிகுறியில் வச்சு கண்டுபிடிப்பீங்க? காற்று வேகமாக சுழல் காற்று மாதிரி வருதுங்க, அப்படி மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும், திம் திம்னு சத்தம் கேட்கும், ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும், கது ஜன்னலெல்லாம் பட 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 அடிச்சுக்கிடுங்க, வேகமாக இப்போ சாத்திடுது அந்த காற்று. நாய் ஊன்னு உள்ள விடுமே, அதை விட்டீங்க? ஆ, நாய் நாய்க்கு தான் முதல்ல தெரியும். இந்த சீன் சொல்கிறது எல்லாமே படத்தில் வர்ற சீன் ஆச்சு? இல்லை இல்லைங்க, இதை தான் படத்தில் எடுக்கிறாங்க. ஓ ஓகே. ஒரு பொது இடத்துல, ஒரு வீட்டில், ஒரு பில்டிங்கில் பேய் இருக்குது அப்படிங்கிறத எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? பேய்ன்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய். சப்த கன்னிகளில் ஏழு கன்னிமார்களில் வராகனின்றது யட்சினி. இந்த யட்சினியை யார் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% அது தெரியும். அவங்களோட பாதங்கள் அந்த வீட்டில் பட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல், சீண்டியிருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல் ஆட ஆரம்பிக்கும். இது சத்தியம். பேய் இருப்பதற்கான அறிகுறி என்ன? மாந்திரிய கலையை பழகினவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்கே இருக்கிற பேய் என்ன இருக்குது, அது ஆண் பேயா பெண் பேயா, அது துருசக்தியா நல்ல சக்தியா அப்படிங்கிறது விவரமாக தெரிஞ்சுட்டு தான் அங்கே போவாங்க. அதாவது இங்கிருந்தே உங்களுக்கு தெரியும்? ஆமாம். இங்கே எங்கேயாவது பேய் இருக்கா? இங்கே வந்து இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிட்ற ஒரு சக்தி இருக்கிறனால பேய்கள் நெருங்க முடியாது. ஏங்க, இப்போ தானே நீங்கள்லாம் வந்தீங்க, நேத்துலேருந்து பிராடு பயிலுங்க, நாங்களாம் தான் இருந்தோம், இப்போ தானே நீங்கள்லாம் வந்தீங்க. கண்ணாலேயே பார்க்க முடியும் சார், கண்ணாலே பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியும் இருக்குது, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடியும் இருக்குது. எங்கே இங்கே இவங்களுக்கு பின்னாடி? ஆமாம், அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஆவிகள் அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு.
வேற வேற எங்கெங்க இருக்கு இந்த ஹோல் ஸ்டுடியோக்குள்ள? ஏன்னா ஆரிச்சு வச்சிருக்குன்னு நீங்கள? ஆமாங்க, அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க. ஆவி குழுவா எந்த பக்கம்? அதோ அதோ அந்த நீங்க காட்டுங்க போய். ஏன்னா அப்பதான் கேமரால ஃபாலோ. இல்ல இல்ல போயே காட்டுங்க, எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கடா. ஏன் தலைக்கு மேல? எங்க அங்கயா? ஆமா. ஓ, உங்க தலைக்கு மேல இருக்கு. எவ்வளவு பேய் இருக்காங்க? 50 50. ஓ இல்ல, என்னால ஒண்ணு காமிக்க முடியும். ஆனா நான் காமிச்சிட்டே இருந்தா என்ன சுத்தி சுத்தி நீங்க வந்துருக்க வேண்டியதான். அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது எங்களை அசிங்கம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன், இது சத்தியம். ஆனால் இங்கே தான் இருக்கே, இதோ பர்த்தன் இருக்கே, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்லை ஐயா. பக்கத்தில் அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க 1150 பேய் இருக்குன்னு? இல்லை, நான் பார்க்குறத நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க அதை நான் சொல்கிறேங்க. ஓகே, இப்போ இந்த இவர் பின்னால் 2 பேய் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி இருக்குது? ஒரு முகம், 2 கைகள், அவர் உடம்புல போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. மா, நீங்கள் சேர்த்து தள்ளி உட்காருங்கம்மா. ஒன்றே ஒரு உடம்பு தாங்குமான்னு தெரில, படக்குன்னு பக்கத்தில் போயிருப்பது. ஏதோ ஏதோ உளர்றாருன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு ஐயா. ஒரு ஆத்மாக்கள் இன்னொரு ஆத்மாக்கள் உள்ள போகுதுன்னா அவன் கிரக நேரங்கள் சரியில்லாமல் இருக்கணும். முதல் அவன் கிரக நேரங்கள் சரியில்லைன்னா தான் அவன் உடலை அதை அட்டாக் பண்ணும். இவங்கள்ட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. என்ன அறிகுறி இருக்கும்மா? இந்த தெருவில் பேய் இருக்கு, வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னா அது அம்மா வந்தா கரெக்டா தெரியும் ஐயா. எல்லா இடத்துக்கும் வராது, அதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரும், அது தெரியும். அது ஒரு மாதிரியா இருக்கும், அது ஒரு வாடை வரும். அந்த கனி வந்து எலுமிச்சம் கனி ஒரு மாதிரி மாறி போகும், அந்த வாசனை மாறிடும், கனி வாடை வராது. அதால் அந்த வேப்பலை வச்சிருந்தா வேப்பலை ஒரு மாதிரி கசங்கிடும். அப்போல்லாம் ஒரு 3-4 சத்திங்கள் என்கிட்ட இருக்கு. வந்தாங்கன்னா அந்த வேப்பலை பெரம்பு எடுத்துன்னு வெளியே கொண்டு வந்தாவே அந்த இருக்கிற ஆவி எட்ட போய் நிற்கும். அவர் சைலண்ட் நின்றுக்கார், என்னை ஏன் அடிக்கிற? மேலே அடி விழும்போது ஃபஸ்ட் அடி தெரியாது, ரெண்டாவது அடி ஏன் என்னை அடிக்கிற? நான் நல்லா தான், நான் நார்மலாக இருக்கிறேன்னு கேள்வி கேட்பாங்க. அதால் நல்லா தெரியும். இரவில் நாய் சத்தம் கேட்கும் சார், இடைவிடாத நாய் குலைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பகலில் பல்லி சத்தம் விடாது சார். எந்த காரியம் பண்ணாலும் தடைகளாகவே இருக்கும். வீட்டில் விளக்கு வச்சா அந்த விளக்கு அணையும் சார், தொடர்ந்து அந்த விளக்கு எரியாது. அதுக்கப்புறம் பள்ளி சத்தமிடுறது குறையும். அவங்க வீட்டில் பிரச்சனைகள் வரும், தொடர்ந்து கணவன் மனைவி பிரச்சனை, தகப்பனார் பிள்ளைங்க பிரச்சனை, இப்படியா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார். சின்ன வயசுலேருந்து நான் அதை கேள்விப்படுறேன். வீட்டுக்குள்ளே வந்து எப்போதும் கெட்டதாக நடக்கும், சண்டை சச்சரமாக இருக்கும், உடம்பு முடியாமல் போயிடும், ஆடு மாடு செத்து போகும். ஓகே, அப்போ அப்போ இது மாதிரி இருந்தாலே பேய் தான் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்ட்ட தானே வருவேன். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சிட்டியில் கண்டே பிடிக்க முடியாது, ஒரே ஒரு சிம்டம் மட்டும்தான் இங்கே இருக்கும். புருஷ மண்டாடி சண்டை வரும், ஆடு மாடு சாகாது, ஏன்னா ஆடு மாடு கிடையாது. கண்டிப்பாக சார். பள்ளியெலாம் இப்போ வீட்டுக்குள்ளலாம் விடுறதுலாம் கிடையாது, கிளியராக இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. பள்ளியை வீட்டு பள்ளியை வந்தாலே அடிச்சு விரட்டிட்டாங்க வீட்டுக்குள்ளே. துர்நாற்றம் தெரியும் சார் அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும்பொழுது. அவங்கள அறியாமலே வந்துட்டு என்ன வாசனை திரவங்கள் வந்து அவங்க பயன்படுத்தினாலும் வேறு ஒரு மாதிரி துர்நாற்றத்தை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். அந்த வீட்டில் இருக்கிறவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். அதுமாரி அது மட்டும் இல்லாமல் கால் சத்தம், இந்த கால் சத்தம் இன்னும் வந்துட்டு மாற்றப்படாமலே இருக்குது சார். கால் சத்தம் கேட்கும், இந்த கொலுசு சத்தம் சொன்னாங்களே சார், அது உண்மை. கொலுசு சத்தம் தான் எல்லாருமே இண்டிகேஷன் சொல்கிறீங்க. ஆமாம் சார். கொலுசுனா பெரும்பாலும் பெண் தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஏன் பேய் எப்போதும் பொம்பளை பிள்ளை தான் பேயா வருமா? அப்படி இல்லை சார், கால் சத்தமும் கேட்குதுல்ல சார். கால் சத்தம் கேட்கும்போது அது ஆண் பேயா இருக்கலாம்ல சார். ஓகே, கால் சத்தம் கேட்டால் ஆண் பேய், கொலுசு சத்தமும் சேர்ந்து கேட்டால் பெண் பேய். ஆமாம் சார், அப்படி தான் அதை நம்ம இது பண்ணுறோம். பிரிச்சுக்கலாம். பக்கத்தில் இப்போ ஒரு வீட்டில் வந்து விளக்கு எரிய வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், நல்ல விளக்குன்னு வச்சுங்க. அந்த நல்ல விளக்கு அந்த வீட்டில் எவ்வளோ தான் எரிய வச்சாலும் எரியவே எரியாது. பசுமையான துளசி செடி வச்சிட்டிங்கன்னா அந்த துளசி செடிக்கிட்ட போனீங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிடும். நீ எத்தனை வாட்டி வச்சாலும் சரி, எவ்வளோ ஒரு பூவு, ஒரு அருமையான பவித்திரமான ஒரு பூவு, எந்த பூவாக இருக்கட்டும், அந்த பூ வந்து மென்மையான பொருளாக அந்த ஹீட்டு வந்து கருகி போயிடும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் நான் பார்த்த வரைக்கும். வீட்டில் இப்போ ஒருவேளை விளக்கேற்றுற மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருமா? டப்புன்னு கரண்ட் போகிறது, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும், அங்கே வாட்ரு வந்து பிளாக் ஆகிடும். பஞ்சபூத தன்மையில் என்னெல்லாம் இருக்குதோ, ஆக்குபை பண்ணியிருக்குதோ அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் காமிக்கும்.
நீராக இருக்கட்டும் நெருப்பாக இருக்கட்டும், அந்த வீட்டில் ஸ்டவ் போய் பற்ற வைக்கிற கேஸ் சிலிண்டரை வச்சு பற்ற வைக்கிறீங்கன்னா கேஸ் பற்றவே பற்றாது. நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அங்கே கேஸ் பற்றவே பற்றாது. இது அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம். ஒரு பொது இடத்துல, ஒரு வீட்டில், ஒரு பில்டிங்கில் பேய் இருக்குது அப்படிங்கிறது எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அந்த ஆத்மா துஷ்டாத்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சுனாக்கா ஒரு சோதனை இருக்குது சார். செப்பு பார்த்துருக்குல்ல சார், அது மேலே கருப்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றி நீங்கள் வச்சேனாக்கா அது ஒரு இடம் நிற்காமல் சுற்றிகிட்டே இருக்குங்க சார். ஏதோ போதுங்க, ஃப்ளைட் இப்போ ஃப்ளைட்டு தானா? இல்லை சார், இல்லை பயந்துட்டு. அதே சமயம் இந்த மல்லிப்பூ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நல்ல மொட்டுவிட்ட மல்லி வந்து வாங்கி வச்சா உடனடியாக அதை வந்து மலர்ந்துடும். இவங்க சொன்னதை வச்சு இது எந்த அடிப்படையிலேருந்து இப்படி சொல்ல முடியும்னு, அதாவது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேன் சம்படி பீன் அவுட். மனித மூளை தானாகவே வந்து நான் யோசிக்கிறேன்னா ஏன் யோசிக்கிறேன்னு எல்லாருக்குமே அது ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம அந்த ஒரு யோசனைக்கு நம்ம மூளைக்கு நம்ம பதில் சொல்லணும். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் என்ன சமாதானப்படுத்திக்கணும், நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது. அதை இவங்களுக்கு வந்து சரி எனக்கு கூட பேய் இங்கே இருக்குன்னு தெரியுது, ஏன்னா ஏன் இருக்குது அப்படி என்ன இருக்குது, ஆ காத்து இருக்கு, அங்கே அது ஆடுது, இங்கே இது இருக்குது. இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்றது அது தனி. ஆனால் இருக்குன்றதுக்கு நான் என்ன ஆட்ரிபியூஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கு நான் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன், அந்த ஜஸ்டிஃபிகேஷனோட தேடுதலோட ப்ராசஸ் தான் இது எல்லாமே. அதாவது சார், இது வரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த நம்பிக்கை. சிலருக்கு வந்து ட்ராமா இந்த சைல்ட்ஹுட், ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கலாம், அவங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், அதனால கூட மனது பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஓகே, என்னோடய அடுத்த கேள்வி, ஒருத்தரை பேய் எப்படி பிடிக்கும்? சார், எனக்கு கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேய் பிடிச்சிச்சு சார். என் வீட்டு பக்கத்தில் பின்னாடி வந்து பேய்களுக்கு நடமாட்டம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். பேய் பிடிச்சது எப்படின்னாக்கா நைட்டு 12 மணி ஆகும் சார். 12 மணி ஆனதும் நெஞ்சில் ஏறி உட்காந்து அமுக்குனது போல் இருந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு ரொம்ப முடியல, அம்மா என்னன்னு தெரியல என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. உடனே என்ன பண்ணாங்க, தைலத்தில் எடுத்து போட்டு தடை விட்டாங்க சார். என்னால் அழுகை ஆத்திரமும் தாங்கவே இல்லை. பேய் பிடிச்சிச்சின்னா உடம்புல வந்து முகமே வந்து அடையாளமே தெரியாமல் சிதறி போன மாதிரி ஆகிட்டு சார். 2 சைடும் கன்னத்தில் அப்படியே கருவளையம் இந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு பூஜை பண்ணாங்க, பூஜை பண்ணி ஒரு 4 மணி நேரம் பூஜை பண்ணாங்க சார். பண்ணும்போது அந்த பூஜையிலேயே வந்து என்னோடய உடலில் உள்ள ஆவியானது ரிலீஃப் ஆனது. காற்றுல பலூனில் காற்று எப்படி இறங்கும் அதே மாதிரிக்கு ரிலீஃப் ஆனிச்சு சார். அதுக்கப்புறம் தெய்வ சக்தி என்னோட வந்து அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே, பக்கத்தில் வேற பேய் பிடிச்சவங்க, பேய் எப்படி பிடிக்கும்? அதாவது நான் ஒரு முறை மதுரைக்கு நான் போயிட்டு இரவு நேரத்தில் தான் வருவேன். ஆ, அப்போ வரும்போது அந்த கேட்டை வந்து திறந்துட்டு நான் போகும் தடுமாறி விழுந்துட்டேன். இப்போ பேக் கொடுத்துருக்கு, நிறையா புக்ஸு கையில் இருக்குது. எஜிப்ஷியன் போயிட்டு வந்தேன், புக் ஃபேர் போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வரும்போது கீழே நான் தடுமாறி விழுந்துட்டேன். ஆனால் அங்கே போய் ஒன்று என்னோடய செகண்ட் ஃப்ளோரில் தான் வீட்டு தங்கியிருக்கேன். வீட்டில் அந்த செகண்ட் ஃப்ளோரில் வேறு யாருமே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து நைட்டு போய் போனோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்து கொஞ்சம் நான் ஒரு 1/2 hour நல்லா தூங்கிட்டேன். படுத்த உடனே தூங்கினேன். தூங்கினதுக்கு அடுத்த 10வது நிமிஷம் நான் கடுமையான சத்தம் போட்டு எழுந்திருச்சிருக்கேன். எழுந்திருச்சோன்னே என்னோடய மனைவி வந்து என்னங்க அப்படி எழுந்திருக்கீங்கன்னு, நான் ஒன்றுமே இல்லை, இல்லை யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, நான் போகட்டுமா இல்லை இங்கேயே படுக்கட்டுமா அப்படின்னேன். இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் படுக்கல, நான் யாரும் கூப்பிடல, உன்னை யாரும் ஒன்றே கூப்பிடல, படுங்க அப்படின்னா. இல்லை நான் வேணும் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஹாலில் போய் படுத்தேன். ஹாலில் போய் படுத்ததுக்கப்புறமும் என்ன பண்ணேன்னா, என்னை வந்து யாரோ வந்து இழுத்தது மாதிரியே தான் எனக்கு இருந்தது. இது உண்மை, என்னை இழுத்தது மாதிரியே இருந்தது. ஏன் நம்ம வந்து இது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு விடிய விடிய நான் சேரில் உட்காந்தே இருந்தேன். கணவன் மனைவிக்குள்ளே எப்போயுமே சண்டை வரும், அது வந்து சண்டை வர்றது போகிறதுலாம் வந்து சகஜம். ஆனால் கடுமையான கோபம், ஒருத்தர் வந்து அதாவது எப்படின்னு சொன்னால் இந்த தற்கொலைக்கு தூண்டுறது. தற்கொலைக்குன்னா நான் துணியை எடுத்துக்கொண்டு அந்த ஃபேனில் மாட்டி நான் தொங்க போகிற அளவுக்கு நான் அந்த வேலையில் நடந்திருக்குது. அது அது உங்களுக்கு கான்ஷியஸில் இருந்துச்சா நம்ம சூசைட் தான் பண்ணிக்க போகிறோம்? இல்லை, கான்ஷியஸ் இல்லை. இதெல்லாம் என் மனைவி என்னிடம் சொன்னது. சொன்னதுதான் மனைவி என்னிடம் சொன்னதுதான். ஆ, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேயெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆ, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஒரு நார்மலான இதுக்கு இருக்கேன். வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், பேயை நான் பார்த்துருக்கேன், அது என்ன பிடிச்சிருந்துச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. இன்னொரு பக்கம் சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவர்கள். ஒருத்தரை பேய் எப்படி பிடிக்கும் சார்? எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஆ, எப்படி ஆகும்னா, நான் வீட்டில் கம்முன்னு அமைதியாக படுத்துட்டு இருந்தேன். அன்றைக்கி எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு வீட்டில் அமைதியாக படுத்துட்டு இருந்தேன். ஒரு லேடி வந்து என்னை எழுப்புனாங்க. எழுப்புன உடனே ஏஞ்சி கம்முன்னு உக்காந்துட்டே இருந்தேன். வெளியில் ஏஞ்சி போனேன், ஏஞ்சி போய் படியில் உக்காந்தேன்.
ஏந்திரிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளுச்சு சார். முதல் மாடியிலேருந்து கீழே விழப்போனேன், செவுத்தில் இடித்து இந்த பல்லு உடஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் கீழே குழந்தைய வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு அலறி அடித்து ஓடினாங்க, குடிச்சிட்டு விழுந்துட்டான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி லைவாக சொன்னாங்க. உங்களை ஒரு ஃபோர்ஸ் தள்ளுச்சு, அதான் பேய். ஆமாம், பேய் எப்படி பிடிச்சது? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார், ஆரம்பி நெட்ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து வவுச்சர் கூப்பன் கொடுப்பாங்க எங்களுக்கு, அதில் ஜாமான் அவங்க வரும்போது வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நைட்டு 4 மணி சார், பன் ரூட்டியில் பிரேக் டவுன் ஆகிட்டு, பஸ்ஸு பிரேக் டவுன் ஆனோன்னே இறக்கி விட்டாங்க எல்லாருமே. என்னோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லோரும் போயிட்டாங்க, சரி தஞ்சாவூர் போயிட்டாங்க. எனக்கு அந்த பதட்டம் தாங்கலை. அந்த பன் ரூட்டிங்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருளாக இருந்துச்சு அந்த இடத்துல. கருவக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த கருவக்காட்டிலேருந்து நடந்து வந்ததில் எப்படி இந்த காற்று மாதிரிக்கும் வந்து எனக்குள்ளே பூந்தது எனக்கே தெரியல சார். வீட்டுக்கு போய் அடுத்த நிமிஷமே தின்ன, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தின்ன இருக்கும். வடகு வீட்டில் தான் இருந்தேன், திண்ணையிலே படுத்துட்டேன் சார், வீட்டுக்குள்ளே கூட போகலை. ஜுரம் விடாமல் அடிச்சிச்சு எனக்கு, நைட்டு தூக்கமே இல்லை. ஒரு லேடி எதுக்கு அப்படியே ஒரு வெள்ளை கலர் சேரீ கட்டி நிற்கிறாங்க, எதுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லுவீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லுவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லேடி தலையில் அடித்த மாதிரி நங்குன்னு கொட்டி என்ட்ட எழுப்புறாங்க, எழுப்பி சொல்கிறாங்க. அப்போ திடுமுன்னு ஜுரம் எனக்கு, நடுக்கல் தாங்கலை. திரும்ப விடிய கிளம்புற எம்மா ரொம்ப முடியல, எனக்கு எங்கேயாச்சும் போய் விபூதி போடுமா இல்லை டாக்டர்கிட்ட கொண்டிக்காமல், டாக்டர்கிட்ட கொண்டி ஊசி போடுறாங்க சார், ஊசி வளைஞ்சிருச்சு. ஊசி வளைஞ்சிருச்சா? ஆமாம் சார், ஊசியே ஏறலை. முதல்ல இப்படி ஃபஸ்ட்டு பேய் ஒன்று, இது ரெண்டாவது பேய் இது. ஓகே. ஆ சார், நான் ஒரு மேசன் சார், ஒரு 10 மணி வேலை முடிச்சுட்டு வந்தேன். அது வந்து அந்த இடம் அந்த மழையானம், அது அந்த காலத்து மழையானம், அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன என்ன பண்ணீங்க பேய் பிடிச்சிச்சுன்னா? அதுக்கப்புறம் பேய் பிடிச்சதுனாக்கா வந்து நான் வந்து சாப்பாடெலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன் சார். நான் என்னங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன், சாப்பாடு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன் சார், சாப்பிட நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வந்து ஒரு மூஞ்சட சிடு சிடுன்னு வீட்டில் சண்டை போடும் சார். நான் ஒரு டைம் வந்து நைட்டில் வந்து 12 மணிக்கு வந்து வெளியே ஓடும் சார், வீட்டுக்கு இருக்கவங்க வந்து கூப்பிட்டு அக்கம் பக்கம் கூட்டி என்னை வந்து இட்டுன்னு வந்து வீட்டில் தங்க வைப்பாங்க. அதுமாதிரி 2-3 டைம் பார்த்துக்கிறாங்க. உடம்பே வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி வந்து ஓவராக கத்த ஆரம்பிச்சிட்டேன். வந்தால் என்ன பிடிச்சி அமைக்கி என்னென்னோ பண்ணிக்கிறாங்க, பண்ணு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன வந்து சார். பேய் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க என்ன உணர்ச்சி பட்டாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னுட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. யாரும் மாரில் இழுத்துற மாதிரி இருந்தது, யாரும் தள்ளுற மாதிரி இருந்தது, யாரும் ஃபோர்ஸை அப்படியே தூக்கி வீசிட்டாங்க, புல் பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு உருவம் தெரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் இன்க்ரெடிப்லி காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். ஸோ வந்து நமக்கு வேறு ஏதோ முட்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் வலின்னு தெரியும், இல்லை குடலில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் சிம்பிளாக கொஞ்சம் கொமட்டும் இல்லை கொஞ்சம் வலிக்கும். ஆனால் பிரெயினில் ப்ராப்ளம் வந்தால் அதில் வர சிம்டம்ஸ் வந்து 1000க்கு மேலே, அண்ட் இந்த மாதிரி அமேசிங் அண்ட் அன்பிலீவபிள் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி சிம்டம்ஸ் வரலாம். நம்ம நார்மலாக இருந்தோன்னா இமோஷன் ஒரு காரணத்துக்கு தான் வரும், கோவப்பட்டோன்னா ஒரு காரணத்துக்கு, சந்தோஷமாக இருந்தோன்னா ஒரு காரணத்துக்கு. ஆனால் பிரெயினில் மைண்டில் அப்நார்மாலிட்டி வந்துடுத்துன்னா நார்மலை விட காரணம் இல்லாமல் 10 மடங்கு கோவம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஜ், இல்லை 50 மடங்கு ஆனந்தம், அன் எக்ஸ்டசி, அன் அன்பேரபிள் எக்ஸ்டசி தனக்குத்தானா வரலாம். நான் என்ன ஆகுதுன்னா ஒரு ரீசன் இல்லாமல் இந்த இமோஷன் வரதுனால நமக்கு அது நம்ம அதுக்கு ஒரு ரீசன் தேடுறோம். ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன், ஏதோ வெளியில் இந்த ரீசன் இருக்குது, ஏன் திடீர்னு இவ்வளோ கோவப்படுறான், வந்து பேய் பிடிச்சிடுது. ஸோ இது வந்து the sensation or the symptoms comes first and அதுக்கு explanation வந்து வேற. நான் ஆரம்பத்தில் இதில் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நான். ஆனால் ஆராய்ச்சியின் மத்தியில் தான் கடந்து வரும்போது இது நான் பார்த்தது. பேய் பிடிச்ச சிலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த மொழியே தெரியாமல் இருக்கும். அந்த மொழியினுடைய பேசுகிற மட்டும் இல்லை, அந்த மொழியுடைய வாசனை தெரியாதவங்க அதோடைய கெட்ட வார்த்தையில் கூட பேசுகிற ஒரு காரியம். எந்த மொழியில் நீங்கள் சந்தித்த அனுபவம் இருந்தது? அப்புறம் என்னன்னு கேட்கும் போது தான் சொன்னாங்க, அவங்க வந்து இந்தியில் எவ்வளோ இதாக பேசிகிட்ருக்குறாங்க அப்படின்னு. அவங்களுடைய குடும்பமும் சரி அவங்களுக்கும் எந்த வாய்ப்பும் அந்த இது இல்லை. அடுத்தது இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட பார்க்கும்பொழுது அவங்களுடைய பலம் பயங்கரமாக இருக்கும். ஒரு தடவை நான் ஒரு பெண்மணியை நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க சாதாரண வெரி சாஃப்ட் நேச்சர் அவங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த இது வரும்போது உடனே அவங்க முடியெல்லாம் கலைச்சிட்டு நான் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாது. ஆனால் 10 ஆம்பளைங்க வந்து அதை ஹெவி பீப்புள் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, முடியல. அந்தளவுக்கு வெரி அக்ரெசிவான ரியாக்ஷன் அவங்களுக்கு அந்த இருந்தது. கீழே பேய் ஓட்டுறவங்கெல்லாம் கொடுங்க. அதாவது ஒருத்தருக்குள்ளே பேய் போயிடுச்சுன்னா, பேய் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன அசகாய சூற வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அதாவது நம்ம நம்பவே முடியாது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அது மாதிரி என்னென்னலாம் பண்ணுவாங்க, அப்நார்மலாக என்னென்னலாம் பண்ணுவாங்க?
அதாவது அவங்க 100 பேருக்கு சமமாகவும் நம்ம ஒருத்தர் நிற்கிற மாதிரியும் அப்படி பண்ணுவாங்க சார். அவங்க கூட வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் அப் பண்ணி ஒரு கைக்கு 4 பேர் 5 பேர் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் சார். அவங்க நிற்கிறதுலாம் ஒன் சைடு நின்னால் இவங்க ஆப்போசிட்டாக ஓடி போகிறதுக்கு பார்ப்பாங்க சார். அந்த பக்கம் தண்ணி இருந்தாலும் ஃபில் பண்ண மாட்டாங்க, முள்ளு செடி இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, குதிச்சு ஓடணும் அப்படின்னு தப்பிச்சு ஓடணும் அதுலேயே அவங்க குறியாக இருப்பாங்க. மனுஷனால் செய்ய முடியாத என்னென்ன விஷயம்லாம் பேய் பிடிச்சவங்க செய்வாங்க? பயங்கரமான ஆவிகனா எது வேணாலும் செய்யும். உடலை துணியை அவுத்து போட்டுரும், இவ உடலில் இருக்க துணியை அதை அவுத்து போடும். உன்னை பார்த்த உடனே இவ உடலில் ட்ரெஸ் இருக்காது, ட்ரெஸ்ஸு உடனே அவுத்து போடுவா. எதற்காக அவுத்து போறான்றதே தெரியாது. வேற இந்த நிலை இருக்கு. வேற அதாவது சார், ஒரு மனுஷனால ஒரு பானை சோறு சாப்பிட முடியும், அந்த பேய் பிடிச்ச ரெண்டு பானை மூணு பானை சோறுலாம் சாப்பிடணும் பார்த்துருக்கேன். ஒரு கேஸ் அந்த மாதிரி வந்ததில்ல, அவரு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு மூணு பானை சாப்பாடு. ஏங்க இப்போல்லாம் பானை சாப்பாடுங்கிற இட்லினாவது மாற்றி சொல்லுங்க. ஏங்க ரொம்ப பழைய பேயாக இருக்குது, இன்னமும் பானை சோறும்பீங்க. இந்த பேய் பிடித்தவர்கள் அப்புறம் பேய் ஓட்டுகிறவர்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய வெஷன்ஸை சொன்னாங்க. ஓகே, ஒரு பேய் பிடித்தவர் தன்னுடைய இயல்பை மீறி செயல்படுறது, பலமான ஆளாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மொழியில் பேசுறது, அப்புறம் நம்ம கேள்விப்பட்ட கதைகளாக இருக்கும், பெரும் கல்லை தூக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆம்பளை 20 பேர் சேர்ந்து பிடித்தாலும் பிடிக்க முடியாத ஒரு ஆள், அப்புறம் பயங்கரமாக பெரிய அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றது, இப்படி இதையெல்லாம் நீங்கள் எப்படி டீகோட் பண்ணுவீங்க? இப்போ அவ்வளோ பலமாக இருக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். செயினில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, 10 பேர் கூட்டு வருவாங்க அவங்கள. அந்த ஒரே சம்டைம்ஸ் நீங்கள் அவ்வளோ நமக்கே பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தா எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்ட்டு. அந்த ரெண்டும் அந்த கரெக்டான பிடி பிடிச்சிட்டு நீங்கள் ஒரே ஊசி வந்து ஒரு 10 மில்லிகிராம்ஸ் கூட சொல்லுங்களேன், அப்படியே தூங்கிடுவாங்க, ஒரு ஃபுல் டே கூட தூங்கியிருப்பாங்க, அப்புறம் நினச்சா நார்மலாக இருப்பாங்க. ஓ, இந்த மாதிரி உங்ககிட்ட வர்றவங்க அந்த அதாவது 10 பேர் பிடிச்சாலும் திமறக்கூடிய இருக்கவங்களுக்கு ஒரு ஊசி போட்டால் தூங்கிடுறாங்க. தூங்குறாங்க, ஆமாம். இல்லை ஃபைன், ஆனால் என்ன கேள்வினா, ஒரு சாதாரண ஒரு ஆள் எப்படி ஒரு 10-20 பேரை அசகாய சோரான போல தூக்கி வீசக்கூடிய சக்தி வருதுன்னு கேட்குறேன் நான். அதாவது மூட் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. மூட் டிசார்டர்னால் திடீர்னு அவங்க மனசு ரொம்ப எழுச்சி ஆயிரும், அப்போ 10 ஆளுடைய பலம் வரும், தூங்க மாட்டாங்க, நாள் கணக்காக தூங்க மாட்டாங்க, ஆனால் அதே எனர்ஜியோடு இருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடு சாப்பாடு எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் செக்ஷுவல் இம்பல்சஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு ஓடுறது. மேனியாவை டச் பண்ணும்போது சைக்கோசிஸாக மாறலாம். சைக்கோசிஸாக மாறும்போது என்ன விஷயத்தையும் சொல்லுவாங்க. அவங்க கொலை பண்ணலாம், ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு ஓடலாம், ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்க ஒரு பெண் கெட்ட வார்த்தையால் பேசலாம், நான் இப்படியெல்லாம் என் பிள்ளை பேசினதே கிடையாதுமா, இது காதில் கூட கேட்டது இல்லை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசலாம். ஸோ என்ன நம்ம இமேஜினேஷனில் என்னதெல்லாம் இருக்கோ நம்ம இமேஜின் பண்ண முடியுமோ அதுக்கும் தாண்டி அவங்க பிஹேவ் பண்ணலாம். இது மெடிக்கலாக சைக்கோசிஸ்ம்பாங்க. பேய் பிடிச்சிருச்சு இல்லை, அந்த பேய் உள்ளே போன பிறகு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க? கண்டபடி திட்டி போடுவோம் சார். ஒன்று அதிகமாக திட்டுனது ஒன்று, அது போக வேறு என்னென்னலாம் பண்ணீங்க பேய் பிடிச்ச பிறகு? அதிகமாக தூங்குவேன் சார். நிறைய தூங்குவீங்க, அப்புறம் அதிக தூக்கம், அப்புறம் கோவப்பட்டு பேசுறது? கோவப்பட்டு பேசுவேன், இறக்கும் மோசமாக இறக்கும், வேர்த்து வேர்த்து ஊற்றும் மேலெல்லாம். அம்மாவையும் பிடிச்சி சத்தம் போடுவேன், எங்கள் வீட்டுக்காரவங்களையும் பிடிச்சி சத்தம் போடுவேன். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நடைமுறையில் மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக நம்ம கல்ச்சரில் வந்து ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை அடிக்க முடியாது, மாமியாரையும் அடிக்க முடியாது. ஆனால் பே பிடிச்சுனா மாமியாரையும் அடிக்கலாம், ஹஸ்பண்டையும் அடிக்கலாம். பே பிடிச்சாச்சு, பே தான் பண்ணுறாங்க, அலவுட். ஸோ சோஷியோ கல்ச்சரலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலவுட். ஸோ அப்படின்னா நான் எனக்கு பேய் பிடிச்சுன்னா எனக்கு என்னோட மாமியார் அடிக்கலாம். ஸோ அப்போ நான் எனக்கு பேய் தான் வரும். என்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டி வெளியில் இருக்கவங்க யாரையாவது நான் அட்டாக் பண்ணோம்னா எனக்கு பேய் பிடிச்சி நான் சொல்லிக்கிறேன். வேற அதே மாதிரி இவர் வந்து குறிப்பாக ஹிந்தியில் கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்னா, யாரும் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்கூடாது, பட் ஹிந்தியில் வந்து ரொம்ப அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரணம். ஸோ உங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ அந்த வார்த்தை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அன்கான்ஷியஸ் அதை கேட்டது பதிஞ்சிருக்கு. இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிராமத்துலலாம் எப்படி ஹிந்தி கெட்ட வார்த்தை பேசுவாங்க? அதர் லாங்குவேஜ் ங்கிறது வந்து அவங்க அப்படி கிராமட்டிக்கலாக அந்த லாங்குவேஜை கரெக்டாக பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. உளறுவாங்க, இர்ரெலவென்ட்டாக பேசுவாங்க. சில நேரங்களில் பாருங்கள், எல்லா உணர்வுகளும் மனிதனுடைய உணர்வுகளுக்கு அத்தனைக்குமே சைக்காலஜி ஓரளவுக்கு பதில் கொடுக்க முடியும். எல்லா உணர்வுகளுக்கும் சைக்காலஜி பதில் கொடுக்க முடியும். இங்கே ஒரு சிக்கல் வருது என்னன்னா, எக்ஸ்ட்ராவர்ட்டாக பிஹேவ் பண்ணுற எல்லாரையுமே மனநல பாதிப்பு சம்மந்தமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை அப்படி இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், டாக்டர் சொன்ன மாதிரி தெரிஞ்ச பிலீஃப் சிஸ்டம். இன்னொன்று வந்து எல்லாத்தையும் அதர் எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிற சைக்காட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற மெடிக்கல் சிஸ்டம். இது ரெண்டுக்கும் மிடில் பாத்னு ஒன்று இருக்குது. சரி, தெர் இஸ் ஆல்வேஸ் அ மிடில் பாத். அது வந்து விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அகெயின் எங்களோட, ஐ ஆம் ஃப்ரம் எ சித்தா பேக்ரவுண்ட். ஸோ நான் அந்த சித்தா பேக்ரவுண்ட் வந்து பேசுகிறேன்.
என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியறதில்ல. அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது என்ன பண்ணலாம், மேபி அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு விபூதி பூசுறதையோ மந்திரத்தை சாலத்து கட்ட தாயத்து கட்டுறதுலையோ அந்த டயத்தில் அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆறுதுன்னா வந்து அப்யூஸ் நடக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. எங்கே வைத்தியம் கிடைக்கணுமோ அங்கே வைத்தியம் கிடைக்காம அவங்க பாதிக்கப்படுறாங்க, நோய் நிலைமை வந்து அதிகப்படுது. சிங்களாந்தபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் இதில் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹீலிங்லாம் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில், கொல்லிமலையில், பெரிய கோவிலூர், சின்ன கோவிலூர், இந்த ஊர்கள்லையும் எங்கெல்லாம் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. புரோக்கரை வச்சு ஆளை பிடிச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து மருத்துவம் அவங்க வைத்தியம் தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மருத்துவத்தையும் சைக்கலாஜிக்கல் இல்னஸையும் கம்பைன் பண்ணிவிட்டு சிம்பிள் கண்டிஷன்ஸை ஒரு தரத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கேள்வி பண்ணீங்களே இல்லைங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவங்க எஸ்கேபிசம்னு சொ அந்த ரூட்டுக்கு போகிறாங்கன்னு எல்லாரையும் சொல்கிறதில்ல. ஸோ அந்த இதையும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் தடுக்க பண்ணும். இதெல்லாம் மூளையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ். இதை மருத்துவ ரீதியாக அல்லது சைக்கலாஜிக்கல் ரீதியாக உளவியல் ரீதியாக சரி பண்ணணும். பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் பேயின்னு நீங்கள் நம்பி அடுத்தவனை நம்ப வச்சு அதை வச்சு நீங்கள்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறாங்க. பேயினே ஒன்று இல்லைங்கிறாங்க. சார் பேசினார், நாளைக்கு ஒரு கேஸ் எடுத்தாந்து அவர்கிட்ட கொடுக்குற, அவருக்கு சைக்காலஜி மூலமா அந்த பெண்ணை குணப்படுத்திட்டாருன்னா நான் அவருக்கு அடிமை. நான் அவருக்கு, நாங்கள் எல்லாரும் அவருக்கு அடிமை. இல்லைம்மா நான் சொல்கிறதே, இறங்க 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 சார் இறங்க, நான் சொல்கிற கேளுங்க. நீங்கள் சென்னையில் தான் பிறந்தீங்களா? இல்லை இல்லை. நீங்கள் எங்கே பிறந்தீங்க? திருநெல்வேலி. இப்போ எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கீங்க. நைட்டில் அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே இங்கே வெளியே போகிறதில்ல. நாலு சேவத்துக்குள்ளே வந்துடுறீங்க. ஓகே ஓகேங்களா? காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் கிளினிக் போகும்போது நாலு சேவத்துக்குள்ளே தான் போகிறீங்க. அந்த நாலு சேவருன்றது காரு, கார். ஓகே, உங்கள் காரில் போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகலை. நடுத்தர மனிதனாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. இது உண்மை, இது சத்தியம். என்னமோ சொன்னீங்க, சரி ஏதோ சொல்லிடுவீங்கன்னு நானே இருங்க 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 இருங்க, நான் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். சார் நீங்க போறீங்க வாரீங்கிறீங்க, அடிமைங்கிறீங்க. நீங்க அடிமையா இருந்தவர் என்ன பண்ண போறாரு? அவங்க பேய்க்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க உளவியல் ரீதியா பாக்குறவங்க. நீங்க ஆக்சுவலா பாயிண்ட் ஒண்ணுமே சொல்ல, நான் கேட்ட கேள்வி மறுபடி கேட்டுறேன், அவர்கிட்ட கொடுங்க. மூளையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏற்படுற மாற்றங்கள், இதை ஒரு மருத்துவ ரீதியா அணுகுனா போதுமானது. இதுக்கு நீங்கள் பேயின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க, பேயே இல்லைங்கிறாங்க இவங்கெல்லாம். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததே பேய் பிடிச்சதுனால தான். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, பேய் நம்பிக்கையும் கிடையாது. இந்தமாரி ஒரு சம்பவம் எனக்கு அனுபவபூர்வமாக நடந்து உணர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அவங்க யாருக்கு, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்போ அது அனுபவபூர்வமாக உணர்றதோ அப்போ தான் அவங்களுக்கு அது உண்மைன்னு தெரியும். பேயினே ஒன்று இல்லைங்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கே ஒரு பேய் பிடிச்சதுன்னா எங்கள்கிட்ட தான் வந்தாகணும். அது அப்புறம் எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. பேய் எப்படி ஓட்டுவீர்கள்? அவ்வளோதான், மந்திரங்கள் இருக்கு, கட்டு இருக்கு. பிரவண சக்கரத்தின் உண்ணுயிர் காளிகாத வைக்க சம்பார ரூபினி ஜடாஜரி சங்கரிய வெளியேறிப்போ, ஏ ரத்த காட்டேறியப்போ, ஏய் சூரிய காட்டேறியப்போ, ஏய் கில்வரா காட்டேறியப்போ, ஏ ராட்சதா காட்டேறியப்போ, ஏய் பண்டா காட்டேறியப்போ, ஏய் ஊரை காட்டேறியப்போ, போ 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 போ, ஏய் சங்கரா இனமே, ஏய் சண்முகா இனமே, ஏய் தேவி இனமே, ஏய் பஞ்சஸ்வர ரூபிணியே, ஏய் வலி ரூபிணியே, ஏய் பிசாசியே, சகல ஏவல்களும் பிள்ளைகளும் சூனைகளும் தலையாட்டவை வாய் பேசவை வா, வாவும் கிளீம் கிளீம் வேலவன் கையில் பரமம் கபலமும் சூலமும் கொண்டு வா, ஓம் ஆறுமுகா உந்தன் பாதமாக மெய்யாக இயந்து நிற்க வாயில். இது மாதிரி மந்திரம் சொன்னா போயிரு. வேற இப்போ இந்த நீயானா செட்டு போடுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருங்க. அதேமாரி ஒரு ஆவிகிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வேணும், அதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும். ஏன் அது கேட்டேன்னா, அவங்க வீடியோலாம் பார்த்தோம், அதில் ஆவிகள்லாம் அவங்களுக்குள்ளே இறங்குது. ஆமாம்,
ஓகே, எம்ஜிஆர்லாம் கூட உங்களுக்குள்ள இறங்கினார் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த வீடியோ நான் பார்த்தப்போ அதில் உங்களுக்குள்ள எம்ஜிஆர் ஆவி இறங்கி திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னார். ஆமாம். ஆனால் என்னாச்சு? தப்பாயிடுச்சு. போய் இல்லை இல்லை, தப்பாயிடுச்சு. அப்போ இந்த அது எம்ஜிஆரா நீங்களா சார்? உடம்புக்குள்ளே இருந்து பேசுறது எம்ஜிஆர் சார். சரி, அதை ரிசீவ் பண்ணி என் வாய் வாய்ஸ் வருது இல்லையா? எனக்கு நான் புரியவே இல்லை, அவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் பண்ணல, உள்ளே இருக்க எம்ஜிஆர் மறுபடியும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நான் தான் தப்பு பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆவியை உள்ளே இறக்கிட்டு கருத்து சொல்கிறது, நான் மீடியேட்டராக மாறிட்டேங்கிறது, அப்புறம் ஓஜோ போர்டில் குட்டி அந்த விளக்கம் சொல்கிறதுலாம் உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது பக்கா சீட்டிங். என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சீட்டிங்னு உங்களோட இதெல்லாம் சொல்லலாம். நான் பார்க்குறதே எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அது சீட்டிங் ஆகும் தெரியல, எனக்கும் தெரியல. உங்களோட பார்வையில் தப்பா இருக்கிறதுனால என்னால எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதை வந்து இவங்களை நம்பக்கூடிய மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கமர்ஷியல் ரீசன்காக இவங்க காசு வாங்குறது இவங்களுக்கே நல்லா தெரியும். இது தவறு இல்லை சார், அப்படி கமர்ஷியல்லாம் கிடையாதுங்க. சில பேருக்கு வந்து அவங்கள்ட்ட எதுவுமே நாங்கள் எதுவுமே வாங்காமலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா? அதனால இது வந்து கமர்ஷியல்னு சொல்லி கொச்சப்படுத்தாங்க. தயவு செஞ்சு சார், பியூர்லி இது பிஸ்னஸ் தான் சார். ஏமாத்துறாங்க, அவங்க வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க, வேற எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வேர்ல்டு பூரா இருக்கிற எங்களை மாதிரி மாந்திரிகர் இனத்தையே நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுற தவறு எங்கள் சமுதாயத்தையே பாதிக்கும் நீங்கள் சொல்கிறது. அப்படின்னா நாங்கள் வந்துட்டு என்ன எங்களுக்கு வேற பொழப்பே இல்லாத மாதிரி நாங்கள் என்ன மோடி மசாலா வந்து பண்ணுறோம்? அது வேற ஜாதி. பணம் அப்படின்றது செகண்டரி, நம்ம அந்த டிஸ்கஷனுக்கு பின்னாடி போகலாம். நாங்கள் மோடி மஸ்தான் இல்லை, நாங்கள் குட்டிச்சாத்தானை வச்சு ஏவல் பண்ணுறது இல்லை. யார்கிட்ட இவங்க இந்த மந்திரம்லாம் படிச்சிங்க? எல்லாமே நிரூபிக்கிறதுக்கான இப்போ நிரூபிக்கிறேங்க. இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்கள். என்ன இப்போ அவன் நிரூபிக்கிறேன் நான், யார் உடம்புல வர வைக்கணும் இப்போ நிரூபிச்சு காட்டுறேன் நான். ஏ கிவ் இட் ட்ரை, கிவ் இட் ட்ரை. கண்டிப்பாக கண்டிப்பாக லைட் ஆஃப். என்ன வேணும் சார் உங்களுக்கு? சார் ஒன் மோர் கண்டிஷன், ஒருவேளை நீங்கள் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா எனக்கு 30 நிமிஷம் டைம் வேணும் சார். 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் டைம் கொடுங்க. கூப்பிட்ட உடனே வந்து எனக்கு இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க, ஒரே ஒரு விளக்கு வைங்க. சரி, அவங்க உடம்புல வர வச்சு காட்டுறேன். அவங்க உடம்புல வர வச்சு காட்டுறேன் சார். அதான் ஒருவேளை வரலன்னா என்னன்னு கேக்குறாங்க. வரலன்னா எப்படி சார் வராம போகும்? என்ன வர வைக்கலன்னா நீங்க சொல்லுங்க சார், அதை நம்ம நம்மளே எப்படி சொல்ல முடியும்? வர வைக்கிறோம் சார். நீங்க தான் சொல்லுங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். அட்லீஸ்ட் நீங்க இது வரைக்கும் அந்த ஒரு ஒரு பிரச்சனையை வந்து வரைக்கும் இல்ல சார், ஒரு தவறு அப்புறம் பண்ண போற. நான் பூஜிக்கிற வல்லமை கொண்ட காளி அந்த ஒரு அவ பேர் என்ன எனக்கு கொடுத்ததே இல்லைங்க சார். அதெல்லாம் விட்டுருங்க. நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை வர முடியல அப்படின்னா மீடியாக்கு முன்னாடி ஐ அம் அன்சக்சஸ்ஃபுல்னு ஒத்துக்கணும். அட்லீஸ்ட் எங்களால் கும்பலாக எல்லாருமே வந்து நீங்கள்லாம் ஏமாத்துறீங்கன்றதுலாம் எங்களோட நோஷன் இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு நீயா நானா ஷோவில் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு தப்பான மந்திரவாதி ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம்னு நினச்சிக்கிறோம். என்ன சார் பண்ணணும், எங்கே சார் பண்ணணும்? இப்போ அதுக்கான நேரம் தான். 100% பண்ணலாம், இப்போவே பண்ணலாம், அதுக்கான நேரம். அதே மாதிரி எந்த சிம்டம் தெரியணும் அவங்களுக்கு, சிம்டம்ஸ்னா அவங்களே பேசுவாங்க சார். வர 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 அவங்களுக்கு பேய் வந்துருச்சுனா, நீங்க அவங்க மேல பேய் ஏத்தி விட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே பண்ணுவாங்க சார். அதெல்லாம் ஒரு துஷ்ட சக்தி என்னெல்லாம் பண்ணதோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதான் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க சார். அவங்க மேல பேய் வந்துருச்சு நீங்க சொன்னீங்க, ஆமா நான் சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேசிட்டு இருந்தோம் சார், அதை பத்தி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டுக்கடங்காத கத்த ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மயக்கழிச்சு விட ஆரம்பிப்பாங்க, தனித்தளிச்சு எழுப்புனா திரும்பி வந்து ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டா அவங்க இருந்த நார்மல் லைஃப்ல இருந்து ஆப்போசிட்டா மாறுவாங்க. ஓகே, நம்ம டிவியேட் பண்ண வேணாம். நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீயா நானா ஷோக்கு முன்னாடி ஐம் அன்சக்சஸ்ஃபுல், என்னால் இந்த மேஜிக் ஐ மீன் நீங்கள் சொல்கிற அந்த மந்திரம் வந்து என்னால் மேஜிக்னே சொல்லாதீங்க மேடம், தயவு செஞ்சு மேஜிக்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம், ஓகே, நீங்கள் அந்த என்ன ஒரு டேர்ம் யூஸ் பண்ண, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பக்கத்து ரூம்லேருந்து செய்ய முடியுமா? ஏன்னா பேரலாக ஷூட் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணலாம் சார். அவங்க ஒன்றே ஒன்று தான் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை உங்களால் அவங்க மேலே பேயை கொண்டு வர முடியலைனா இந்த ஷோலே நான் வந்து பேய் ஒட்ட தகுதி இல்லாதவன் நீங்கள் ஒத்துக்கணுங்கிறாங்க. ஓகே ஓகே சார், நீங்கள் ரெடியா? நீங்கள் உங்கள் ரிஸ்கில் தான் போகிறீங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம், எதுக்கு எல்லாரும் கத்துறீங்க? வந்துருச்சா ஒத்துக்குவாங்க, அவ்வளோதானே? அதான் வந்துருச்சுன்னா ஒத்துக்கிறேங்கிறாங்களே.
இல்லை, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, 200% நம்பிக்கை இருக்குது. உங்களால் பேய் அப்படின்னு இல்லாத ஒன்றை எனக்கு இன்டியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. நீங்க அவங்க மேல பேய ஏத்திடுவீங்க அப்படிதானே சொல்றீங்க? ஓகே, போலாம். நீங்க உங்க ரிஸ்க்ல போறீங்க, நான் டிஸ்க்ளைம் பண்ண போறேன். டைம் பவுண்ட் இருக்கணும். இத்தனை நேரத்துக்குள்ள எவ்வளவு நேரம் அதை சொல்லிருங்க. அரை மணி நேரம் சார், மேக்ஸிமம் 30 நிமிஷம், மினிமம் 15 மினிட்ஸ். என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும்? என்ன சார்? ஏனா கடைசில சார், எனக்கு ஒரே ஒரு விளக்கு இருந்தா போதும் சார, நல்ல விளக்கு. விளக்கு திரி. ஓகே, விளக்கு இருக்காப்பா? இந்த நம்மால் கண்ணிய பண்ணிருக்கார். நீங்க என்ன கேட்டாலும் தருவார் சார். வாங்க, பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, டீம் அங்கே ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதை விட அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கு, இங்கேயெல்லாம் ஆட்கள் வேறு இருக்காங்க. கிளம்புங்க அவ்வளோதான், கிளம்பலாம். நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இங்கே வாங்க கொஞ்சம், டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே, இது யதார்த்தமாக இங்கே நடந்து போச்சு, ரைட்டா? ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால், இது மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சு. ஏன்னா இந்த போட்டின்னு வரப்போ நான் நிரூபிக்கணும்னு ரெண்டு சைட்லேயும் போகிறதுனால நடக்குதான்னு தெரியல. இது மாதிரி முன்னால் ஒரு தடவை அது பல வருஷம் இருக்கும், அது பல வருஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது அதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஹாஃப் அன் அவரில் உன் மேலே பேயை கொண்டாருங்க, இவங்களும் நீங்கள் வேலையை வரீங்கிறீங்க, அவங்களும் வேலையை வரீங்கிறாங்க. ஆனால் டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிவிடுறோம், எங்கள் டீம் அங்கே இருப்பாங்க, அண்ட் நீங்கள் உங்கள் பர்சனல் ரிஸ்கில் இதை செய்கிறீங்க. ஓகே, கேமரா சார் தேர், போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஆனால் ஒன்றுங்க, அடுத்த அரை மணி நேரம் எனக்குமே சஸ்பென்ஸ் தாங்கலையேங்க. வெரி அன்எக்ஸ்பெக்டட் திங். ஆனால் ஒரு கட்டத்தில் நிரூபிப்பு அப்படின்னு வர்றப்ப இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்குது. பார்க்கலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா பிராண்ட் நீயானா, பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டேட்யூ, போகலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் பேய் ஓட்டுகிறவர்கள், பேயை நேரில் பார்த்தேன் அனுபவம் கொண்டவர்கள், அது பேய் பிடிச்சது அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் உளவியல் வல்லுநர்கள், அது மனநல மருத்துவர்கள், சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேய் இருக்கா இல்லையாங்கிற டிபேட்டுக்குள்ளே போய் நான் இப்போ அரை மணி நேரத்தில் ஒருத்தர் மேலே பேயை கொண்டு வர முடியும்னு ஒருத்தர் சவால் விட, அதுலேருந்து இங்கே ஒருத்தர் இவங்க இந்த பக்கம் டாக்டர் சுபா அதை அக்செப்ட் பண்ண, அதோடய அவுட் தான் இப்போ நீங்கள் எல்இடியில் பார்க்குறீங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ரூமில், இதே ஸ்டூடியோவில் பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் கேட்டபடி அந்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இதாக அங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே இருட்டாக இருக்கிறதுனால மேபி வெளிச்சம் அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அதுக்கடையில் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறேன். எழுத்தாளர் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர்கள், ப்ளீஸ் சார் உட்காருங்க. ஒரு எழுத்தாளருடைய பார்வையிலிருந்து இந்த பேய் சார்ந்த நம்பிக்கை, அல்லது அமானுஷ்யம் சார்ந்த நம்பிக்கை, அல்லது உளவியல் சார்ந்த பார்வை, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவர்கிட்ட கேட்டிருக்கோம். ஓகே, நான் மறுபடியும் வரேன். பேய் எப்படி ஓட்டுவீங்க? பேய் ஓட்டணும்னா பெரம்பு சாட்டி இருந்தாலும், வேப்பழம் இருந்தாலும் பேய் ஓட்டலாம். எதுவுமே மாந்திரிகள்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகே அம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கே பேய் பிடிச்சி எங்கே எங்கேயோ ஆடி என்னென்னமோ அமுக்கலாம் நடந்தது.
ஆமாம், எத்தனையோ மந்திரவாதி, எத்தனையோ என்னென்ன ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ஊர் கூட பாக்கி இல்லை. நாய் வேற குலைக்குதேங்க, பேய் வந்துச்சு. இல்லை திடீர்னு நாய் குலைக்கும் ஒரு மாதிரி என்னையே கலவரத்துலாம் வச்சுருங்க. இவர் ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டு அவர் போய் அங்கே உட்காந்துருக்காரு. ஒரு தவறான வார்த்தையை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டாரு. இது அவருக்கு அவமானம் இல்லை, எங்களுக்கு அவமானம். புரியல, எங்களுக்கு தவறான வார்த்தையை விட்டு. ஐயா, இப்போ அவங்க நம்ம என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லும் போது அது கேட்குறீங்களா? அது கேட்டீங்க இல்லையா சார்? ஒரு நிமிஷங்க, நீங்கள் அந்த அம்மா ஏமாத்துறாங்கன்னு சொன்னதே நீங்கள் கேட்டீங்க இல்லை? ஒரு நிமிஷம் இருங்களே, ஏமாத்துறன்றது ஒரே நிமிஷம் வருங்களே. அதாவது நீங்கள் தான் இந்த கிரகம் ராசிலாம் சொன்னீங்க, இது ஒரு சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எளிதில் பேய் பிடிச்சிரும், இந்த ராசிக்காரங்களை அவ்வளோ பேய் அண்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ராசிக்காரங்களை எளிதாக பேய் பிடிக்கும், எந்த ராசிக்காரங்களை எளிதாக பேய் பிடிக்காது, ஏன் பிடிக்கும்? இப்போது ராகு கேது இருக்குது. இப்போ உங்களை வந்து ராகு நேர்கோட்டுக்கு இருக்குது. உங்கள் பேர் சரவணன். உங்கள் சா, அந்த சா வா பா மா இந்த எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்கள் அதில் அடக்கப்படுது. என்னென்ன எழுத்து சொல்லுங்கள்? வா சா மா ரா இந்த நாலு எழுத்துக்களும். அஞ்சு எழுத்துக்கள் சொன்னீங்களே. அஞ்சு எழுத்துக்கள், ஆறு எழுத்துக்கள் இருக்கா ஐயா? என்னங்க அது, ஏதாவது ஒரு அஞ்சாறு எழுத்து தானே இருக்க முடியும், அது என்னன்னு திரும்ப சொல்லுங்க. ரா வா மா கா. கா முதல்ல சொல்ல, முதல்ல பா சொன்னீங்க. கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், அதுவும் இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு கேது, இப்போது நான் சொல்கிறேன், இப்போ உனக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குதுங்க. அந்த எழுத்துக்கள் அதில் அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது. அதில் நீங்கள் சாலு இருக்கீங்க, ஒருத்தர் மாலை இருக்கிறோம் இருக்கார், கூலை இருக்கிற குமாரம் இருக்கார், அது மாதிரி நாலு எழுத்துக்கள் உள்ளவங்க அதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த தீய சக்தியால் பாதிக்கப்படுறாங்க, இதுதான் உண்மை. பேய் அழகாக இருக்குமா கொடூரமாக இருக்குமா? நீங்கள் பேயை பற்றி தான் பேசிட்டு இருக்கீங்க, வேறு மற்றதெல்லாம் நீங்கள் பேசலை. வேற என்ன இருக்கு? எல்லாமே இருக்குங்க. வேற என்ன இருக்கு? குட்டி சத்தம் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு, கொடோடா இருக்கு, வயர்ன குட்டி இருக்கு, பூதானி இருக்கு, சர்வஞ்சனி இருக்கு, பிரவனஞ்சனி இருக்கு, எத்தனை சாத்தானங்களும் இருக்கு, எத்தனை ஜீவன்களை எழுதி விட்டு எத்தனை பிள்ளைகளை சித்திரவதைக்கு ஆளாகியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் உயிரை பணைய வச்சு செய்கிறோம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? எல்லாமே செய்யுங்க. என்ன நசி மசியாக்கும், மசி நசியாக்கும், கெடுதும் பண்ணும் நல்லதும் பண்ணும். சரி, நல்லது என்ன பண்ணும், கெட்டது என்ன பண்ணும்? எப்படி ஐயா? என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணும் இது? நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணும். உங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே போக சொன்னால் போயிடும். உங்களை வெளியேற்றுடுவேன், உங்களை ஒரு நாலு நாளில் வெளியேற்றுடுவேன். இருப்பா, உங்களை நாலு நாள் இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவேன். சரி, தேங்க்ஸ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கு நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல இருந்து, இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்ற முடியும்? இது சத்தியம் ஐயா, இது உண்மை, நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க ஏன் இவ்வளோ வேகமாக கோவமாக பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நாலு நாள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். நான் ஏதாவது கோவப்பட்டேனா? இல்லை. ஆக்சுவலாக யார் வாய விட்டா? யார்? உங்களுக்கு என்ன சக்தி வேணாலும் இருக்கலாம், சக்தியை விட்டு என்னை நாலு நாளில் அரு ஓகே நடத்தணு மாறுதே. ஒன்றும் இல்லையே, என் கை கூட நடுங்காதே. ஷுவர் ஷுவர், கிரேஸ் டைம் வேற கொடுத்தாச்சு, அஞ்சு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் என்னைய மயக்க பேய் வர வைங்க அப்படின்ட்டு. ஓகே, ஏதாவது நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? அங்கே போன உடனே எல்லாம் முதல்ல நிறைய பேர் இருந்தாங்க, பிறகு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ண சொன்னார். அதுக்கு முன்னால் அந்த ஒரு தீபம் பொருத்தி வச்சுக்கிட்டாரு, ஒரு சின்ன விளக்கு. எலுமிச்சம் பழத்தை வெட்டி அதில் அந்த மஞ்சளை தடவினார். இந்த ரியாக்ஷன்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா மஞ்சளும் இதுவும் எலுமிச்சம் பழமும் சேர்ந்துச்சுன்னா அதில் உள்ள சிட்ரிக் ஆசிடும் சேர்ந்து ரத்தம் மாதிரி சிவப்பு கலர் ஆகும்.
ஸோ இது அப்படி புழிஞ்சார் என்ன என் பக்கத்தில். இங்கே விளக்கு இருந்துச்சு, அஞ்சு அடி தள்ளி அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டார். ஸோ இதை பிழிஞ்சார், பிழிஞ்சிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, தீபம் மட்டும், அந்த விளக்கு மட்டும் இருந்துச்சு, அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஃப்ளிக்கரிங் லைட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம பிரெயின் பேட்டர்ன் லைட்ஸ் மாறும். ஸோ ஒரு இருட்டு ரூமில் கண் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சத்தை பார்க்க தோணும். ஸோ நான் வந்து அதை கான்ஷியஸாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். திடீர்னு பார்த்தோன்னா ரத்தம் கொஞ்சம் சதை அப்படி பிஞ்சு இருக்குது, அந்த எலுமிச்சம்பழம் கொட்டைகள் அதெல்லாம் அப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் பயம் தான் வரும். அதுவும் அவருடைய கண் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக என்னையை பார்த்துக்கிட்டே இருக்குது, இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு, இப்படி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணார். அவருடைய உருவம் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்தில் பெருசாக பின்னால் தெரியுது. முடிய போகிற டைமில் நாய் குலைச்சது. ஆமாங்க, நானே கேட்டேன், என்னங்க நாயெல்லாம் குலைக்குது அப்படின்னு. நாய் குலைச்ச உடனே அவர் கொஞ்சம் சத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் சத்தம் இல்லை, அந்த முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கூட கொஞ்ச நேரம் ஒரு டைம் வேணால் கொடுத்துருவோம் அவருக்குன்னு கொடுத்தாச்சு. ஓ, இருட்டு ரூம்ல ஒரு விளக்கு, அந்த தீபத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தா ஆக்சுவலா என்ன ஆகும்? மயக்கம் ஆயிரும். மயக்கம் வருமா? மயக்கம் வரும், மனசு இன்சைன் ஆகலாம். ஏன்னா நம்ம பிரெயின் வேவ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, நாலு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அந்த பேட்டர்ன்ல சேஞ்ச் வரும். அதாவது காக்கா வலிப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் காக்கா வலிப்பு வந்துடும். ஓ, அது அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸை விவரமறியாத ஒரு சாதாரண ஊர்க்கார பொண்ணு அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பயத்து பயந்துருவாங்க, ஒன்று மயங்கி விழுவாங்க இல்லை கத்துவாங்க. ஸோ சாதாரண இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இதுக்கு நிச்சயமாக அதுக்கு சசப்டிபிள் ஆகுவாங்க. அவர் இன்னும் நான் பூஜை பண்ணணும், நீங்கள் போங்க நான் முடிச்சுட்டு வரேன்ட்டு இருக்கேன். ஓகே, மேபி அவர் இன்னும் கொஞ்சம் பூஜை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வேறு என்னென்ன மாதிரியான ஸ்கேரியான மெத்தடாலஜிஸ்லாம் இவங்க வச்சிருக்கதா நினைக்கிறீங்க, இவங்க பயன்படுத்துறதா நீங்கள் நினைக்கிறீங்க, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். எஸ், கடிப்பாங்க, அந்த சேவலை கடித்து சாப்பிடுவாங்க, அப்படியே ரத்தம் உயிரோடு உள்ள சேவலை கடிப்பாங்க. நான் இது பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் சுடுகாடு இருந்தது, போய் அதை தோண்டி சாப்பிடுவாங்க, கத்துவாங்க, பயங்கரமாக சத்தம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் மக்களை அப்படி நார்மலாக இருக்க மென்டாலிட்டியை அப்படி அப்நார்மல் ஆக்குறதுக்கு. ஒரு கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கார் மென்டலி அப்படின்னு வச்சுங்களேன், அவரை எப்படி இவங்க பேயாட வச்சிட்றாங்க? அவ்வளோதான் என் கேள்வி. என்ன பண்ணி பேயாட வச்சிட்றாங்க? குடுகுடுப்ப சத்தம், அப்புறம் அந்த சின்னதாக ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று உடுக்க மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் உடம்புல. அந்த டைமில் வி வில் ஃபீல் சம்திங் சார். அவங்கள அவங்களே அடிச்சுப்பாங்க சார், மந்திரவாதி அவங்கள மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள அவங்களே அடிச்சுப்பாங்க. இது இவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். ராகமாக பாடுவாங்க, ஒரே ஒரே சென்டென்ஸாக இல்லை ஒரே மந்திரத்தையோ ஏதோ ராகமாக பாடுவாங்க. எங்கள் ஊரில் நாடகம் ஒன்று இருக்குது சார், வாசகப்பான்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதில் என்னென்னா ஒரு சாங்கை திரும்ப திரும்ப பாடுவாங்க. முதல்ல ஒரு மூணு டைம் பாடும்போது மக்கள் வரமாட்டாங்க. கண்டினியூஸாக அதே பாடும்போது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக பாடும்போது கீழே யாரெல்லாம் வல்னரபுளாக இருக்காங்களோ அவங்களாம் ஸ்டேஜுக்கு போய் ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்கள அவர் சொன்ன மாதிரி சக்கரம் போடுவாங்க, அதில் உட்கார வச்சு அதை அவங்கள ட்ரீட் பண்ண கொஞ்சம் அந்த பாட்டு நிறுத்தினோடனே அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணி அனுப்பிடுவாங்க. இவங்க கேட்குற நிறையமே சஜஸ்டபிள் க்வெஷ்சன் எப்படின்னா அத்தாரிட்டேட்டிவ் சஜஸ்டிவ் க்வெஷ்சனாக இருக்கும். இப்போ வரியா இல்லையா, புரியுதா உனக்கு, நிறைய டைம் இவங்க புரியுதா சார், புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்படின்னா நம்ம ஆமாம் புரியுது இல்லை அப்படி தான் சொன்னோம்ல, நம்மளே டியூன் பண்ணிப்போம். நிறைய டைம் வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் க்வெஷ்சன் இன் அ வெரி ஸ்ட்ராங் டோன் மேக்ஸ் அ சப்மிசிவ் பர்சன் டு அப்ளைஸ் டு வாட் எவர் தே சேஃபா. இது ஒன்று நடக்குது. இன்னொன்று வந்து மாஸ் இன்னொருத்தவங்க அங்கே போகிறாங்க, இன்னொருத்தவங்க இங்கே டிஸ்டர்ப்டாக இருந்து ஒரு பாட்டில்ட் அப் எமோஷன் அங்கே என்ன நடக்குதுன்னா இட்ஸ் கெத்தாரிசிஸ் தே வென்டிலேட்டிங் த எமோஷன் தே கேன் கோ டான்ஸ் ஜம்ப் டூ. ஒருத்தவங்க தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்களோ அது இன்டெரக்டாக இன்னொருத்தவங்க அங்கே தண்ணி அடிக்காமல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த எல்லாரும் கைத்தட்டையில் ஆடுறாங்களா, அது என்ன? எல்லாரும் வேகமாக கைத்தட்டையில், அதில் என்ன கைத்தட்டுறதுலையும் ஒருத்தவங்க அப்படி ஆடுறாங்க. கைத்தட்டுறது ஒரு ஸ்வே தான், ஒரு டான்ஸ் ஆடினா நீங்கள் சின்ன பிள்ளைகளை பாருங்க, ஒரு கொட்டு அடித்தா உடனே ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் தொத்திக்கும். ஸோ கைக்கு தட்டுறதும் அப்படி தான், அதில் ஒரு ரித்தம் இருக்கும்போது மூளையை அது மாற்றும். பேய் மிரட்டின்னு ஒரு செடி வச்சுருப்பாங்க, அந்த செடியோட ஒரு நோடில் வந்து அஞ்சு ஸ்டெம் வரும், பிரான்ச்சஸ் வரும். அதை கட் பண்ணி வச்சு காமிச்சாங்கன்னா ஏதோ ஸ்கெலிட்டனை கையை காமிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீச்சரை க்ரியேட் பண்ணும் இவங்களுக்கு. ஜோதி விருட்சம்னு ஒரு செடி உண்டு. ஜோதி விருட்சம் என்ன பண்ணுன்னா, பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆயில் இது இருக்கிற இலையை அப்படியே தெரியா போட்டு தண்ணியில் போட்டால் எரியும். ஸோ அதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் வந்து ஓ இவர் எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஆடிட்டுருப்பாங்க.
சார் வந்துட்டார். ஓகே, என்ன நடந்தது சார்? முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ணேன் சார். இடைவிடாத முயற்சி பண்ணேன் சார். முயற்சி பண்ணும் போது அம்மாவே கேளுங்க, அதாவது ஒரு தூய்மையான உடம்புல ஆவியை வர வைக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு எங்களை எங்களை சார்ந்தவங்களை அவங்க வந்துட்டு தப்பான தகவல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதுவித முயற்சி பண்ணேன் சார். முயற்சி பண்ணும்போது அவுட்டரில் சிம்டம்ஸ் கிடைச்சிது. அம்மாவே கேளுங்க நீங்கள், அம்மா அவுட்டரில் சிம்டம்ஸ் கிடைச்சிதுங்களா? இல்லை உங்கள் உடல் ரீதியாக இல்லைங்கம்மா, பில்டிங்க்கு அவுட்டரில் பில்டிங்க்கு அவுட்டரில் நாய் குலைச்சதை சொல்லு. அதானே சொல்கிறீங்க, அந்த நாய் இங்கேயே இருக்கிறது தாங்க, எப்போதும் அப்பப்போ குலைக்கும். இல்லை அது நாய் குலைக்கிறத நீங்கள் ப்ளஸ் பண்ண வேண்டாம். மேற்படி சத்தங்கள் எதுவும் உங்களுக்கு உணரலைங்களா? எனக்கு கிடைச்ச சிம்டம்ஸும் அவுட்டரில் கிடைச்சிது. டைமிங் பற்றாததுனாலையும் ஒரு தூய்மையான உடலில் இறந்து போன ஆவிகளை வர வைக்கிறது கடினம்ங்கிறத இன்றைக்கி நான் ரொம்ப கரெக்டாக உணர்ந்தேன். அதுக்கும் மேலே ஒரு புதுவித இடத்துல ஒரு புதுவித முயற்சி பண்ணும்போது எக்ஸஸ் டைம் எடுத்துக்கணுங்கிறத இன்றைக்கி நான் உணர்ந்தேங்கம்மா. சரி, சப்போஸ் இப்போ இந்த இவங்க இந்த டாக்டர் வராமல் ஒரு கிராமத்து பெண், அவங்களுக்கு ஏற்கனவே பேயலாம் அப்படிங்கிறது அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பேய்க்கு. ஓகே, இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க கிராமத்தாள், இப்போ அவங்கள கொண்டு வந்தால் அவங்க உடம்புல ஏற்றிடலாமா? அவங்க வர வைக்கலாம் சார். இவங்க என்னை விட பயிற்சி பெற்றவங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளேயே வந்துட்டு என்னை விட அவங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணாங்களா இல்லையான்னு கேளுங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இது அந்த சுபாங்கிற டாக்டராக இல்லாமல் இருந்தால், படிக்காத ஒரு சாதாரண கிராமத்தம்மா வந்திருந்தா இந்த பேயை அவங்க மேலே நம்ம ஏவிட்டு இருக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பாக பண்ணலாங்க. இந்த அம்மா வந்தாங்கன்னா உடனே சாமி ஆட வச்சுருங்க, ஐ மீன் பேய ஆட வச்சுருங்க, அவங்கள வச்சிடலாம்ல. கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும் சார், நடக்கும் வாய்ப்பு இருக்குது சார். உண்டு, ஏன்னா அவங்க வீக்காகவே இருக்காங்க. போகிறப்போ இவங்க என்ன ஒரு ஒரு ஆக்ரோஷம் நான் பண்ணுறேன் பாரு, அதே வந்த உடனே டோட்டலி டாப்ஸி டவி அப்ரோச். இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது, இது இங்கேன்றது இல்லை. அப்போ யார் மன வலிமை ஏற்றவர்களோ அதை நம்புகிறார்களோ அவங்களுக்கு தான் பேய் பிடிக்குது. ரியாலிட்டியாக தானே? அது உண்மை இல்லை. ஆ, யார் மேலே வாங்கினாலும் ஏறக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கிரகங்கள் நேரங்கள் இருந்தால் தான் அவங்க மேலே ஏற வாய்ப்புகள் இருக்குது. இவங்களோட நிலையை வந்து இவங்களால் இவரை திசை திருப்ப முடியல. எப்பவுமே இப்படிதான் பயமுடுத்துவாங்க எங்க ஊர்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார் நான் என் சின்ன வயசுல என் ஊர் வீடு வெளியிலேயே நாங்க வந்து சின்ன கம்யூனிட்டி. ஸோ நாங்க வந்து அந்த பூஜையில வந்து எல்லாருமே எல்லா லேடிஸும் கலந்துக்கணும், மென் வந்து வெளியில நிக்கணும் அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. இது பண்ணலைன்னா உனக்கு வந்து ஏதாவது கெட்டது வந்துடும் அப்படின்னு அந்த பூசாரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ பயமுறுத்தி பயமுறுத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு படிப்பே வராது, நீ இது இது வரலைன்னா உனக்கு நீ செத்து போயிடுவேன், உன் குழந்தைக்கு செத்து போயிடும் அப்படி. யாராருக்கு எது வீக் பாயிண்ட்டு அது பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. பசங்க நாங்களே வந்து பேசுவாங்க, ஓ இந்த அக்கா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு ட்ரான்ஸ் மாதிரி அது. அண்ட் அது வந்து ரொம்ப கத்தாரிசிஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போது என்னென்ன கோபம் இருக்கோ, யார் மேலே கோபம் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சுடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஓகே. அதுக்கப்புறம் எல்லார் மேலேயும் தண்ணி ஊற்றிடுவாங்க, எங்கள் மேலேயும் போட்டுருவாங்க. அது வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி. அதில் வந்து நான் டமால் டமால்னு இந்த இந்த அக்கா இந்த நம்ம தெரியும் இல்லையா, அவங்க வந்து கீழே விழுந்துடுவாங்க, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துடுவோம். நீ கேரளா தான் நம்ம? ஆமாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நம்பூதிரின் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க என்னம்மா பண்றாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பூதிரி பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்டா இருக்காங்க. யாரு? ஒருத்தர். அவங்க மாந்திரிகத்துல உயர்ந்தவங்களா? அப்படியெல்லாம் கிடையாது சார், நிறைய பேர் பூஜை பண்றாங்க, நிறைய பேர் நல்லா படிச்சு வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்க. வேண்டாம், இப்படி மறுத்தா அவங்க என்ன ஆவாங்க? ரத்தம் கக்கி சாவாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. அடுத்ததானே வர நான் சொல்லலையே. சார் நீங்கள் பாட்டுக்கு உங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க. இதை இவங்கள்ட்ட கொடுங்களேன் இந்த ஒரு ஒரு வருஷம். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு ஒரு ரிச்சுவல் சொன்னீங்க, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன ஸோ கால்டு ப்ராசஸ், அட்லீஸ்ட் அவங்க மன புழுக்கத்தை வெளியில் சொல்லி கத்துனாங்க அல்லது திட்டினாங்க, ஒரு வருஷத்துக்கு ரிலாக்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் அவைட்டட் ஃபெஸ்டிவலுங்கிறது அனைமா அந்த பூஜையாக தான் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஆமாம், மாமியாரை திட்டலாம், புருஷனை திட்டலாம், பலார் ரெண்டு சாப்பிடணும் எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சடங்குகள்லையோ அல்லது இந்த ப்ராசஸ்லையோ ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒரு அவுட்லெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. ஆமாம், பட் அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வர வர இல்லை சார், அது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகும்போது தான். காசுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அதே மாதிரி அடிச்சு ஸ்ட்ரிப் பண்ணி அப்யூஸாக போகும்போது தான் அது வந்து வி ஷுட் ஃபைட் ஃபார் இட். ஓவராலாக இந்த சித்தா பேக்ரவுண்ட்லேருந்து வர்றப்போ அதில் இதை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது? அகத்தியர் கிரியை 64 ஒரு புக் இருக்குது,
அதில் வந்து கிரியை அப்படின்னு சொல்கிற சைக்காட்ரிக் இல்னஸை 18 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு சொல்கிற அவங்க மருத்துவத்தில் கூட வழிமுறைகளில் கூட இது மாதிரி வயலண்ட் ப்ராக்டிசஸ் எதுவும் இல்லைன்னு நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அவங்க துவாலை கொடுக்க சொல்கிறாங்க, அதாவது உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடவி இது பண்ண சொல்கிறாங்க, நிறைய தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்க, காம் டவுன் பண்ண சொல்கிறாங்க, தாரா பாத்திரத்தில் வச்சு எண்ணெயை விட சொல்கிறாங்க, இது மாதிரி காம் டவுன் பண்ண சொல்கிறாங்க, இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நோவேர், நான் திருப்பி திருப்பி படித்து பார்த்தேன், நோவேர் இது மாதிரி வயலண்ட் ப்ராக்டிசஸ் எதையுமே அவங்க சஜஸ்ட் பண்ணலை. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. எங்கள் மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் எல்லா நான் எப்படி மெட்ராஸில் தான் இருக்கு, ஆழ்வார்த்தில் வீடு இருக்குது எனக்கு. அவங்கள வந்து நான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போய் எதுலேயுமே குணமாக ஆகலை, ஆக முடியல. லாஸ்ட் கட்டத்தில் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது என் நண்பன் சொல்கிறாப்புல, ஒரு ஐயன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனாக்கா நான் வந்து போகிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது எங்கள் மனைவி வந்து எப்போது மாதிரியும் வந்து அந்த ஜடமுடியை அவுத்து விட்டுட்டு அதை பிடிக்கும் போது அவங்க என் மனைவி வந்து அன்றைக்கி பேசுகிறாங்க, என்னை வந்து ஒன்றும் பிடுங்கலாம் முடியாது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என் மனைவி இப்படி பேசும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பிடிச்சி கட்டு போட்டு நாங்கள் சதாசிவா கோனாவுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். மறுநாள் அழைச்சிட்டு போகும்போது அவங்க வந்து என ஒரு ஏவல் செய்யப்பட்டதில் வந்து அவங்க வந்து வீர் கேட்குறாங்க, சில இதெல்லாம் கேட்டாங்க. அது என் கண்ணு முன்னால் நான் பார்த்தேன், நான் வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடி அவங்களுக்கு தெரியாது இது அவங்க சாப்பிட்டதா இல்லைன்னு, என் கை காலாம் நடுங்கிடுச்சு. அப்போ அவர் அடுத்த நிமிஷம் அவங்க அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு மறுபடி கிளியராக இருக்கிறாங்க, வயிறு உப்புசமாக இருக்கும், அதாக இருக்கும், நாங்கள் அழுவோம், கட்டி பிடிச்சிக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி நான் அனுபவித்தேன், 3 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருந்தேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருந்தேன். இது மாதிரி அஃபெக்ட் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் என்னென்னா, யூ ஹவ் ஹர்ட் மீ, ஐ வாண்ட் டு ஹர்ட் யூ ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நீ என்னை காயப்படுத்தியிருக்க, நான் உன்னை மீண்டும் காயப்படுத்துறேங்கிறதுனால்தான் என்றைக்குமே பீரர் இருந்தாத ஒருவர் பீரை கேட்பது வந்து இதை சாட்டால் உனக்கு எரிச்சல் வரும், உனக்கு கோபம் வரும், உனக்கு காயப்படுத்தும், உனக்கு உணவு மறுத்தால் உனக்கு காயம் வரும், அந்த காயத்தை நான் ஏற்படுத்துகிறேங்கிற வெளிப்பாடு தான் அந்த பெண்கள் இதை பண்ணுறது வந்து அவங்க விரும்பி பண்ணுறதில்ல. மேடம் சொன்ன மாதிரி விரும்பி பண்ணுறதில்ல, இப்படி உன்னை காயப்படுத்துறதுக்காக நான் இதை செய்ய தயாராக இருக்கேன்னு அவங்க அவங்களோட பிஹேவியர், பெரும்பாலான மனநோயில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் இருக்காங்க. ஆழ்வார் திருநகரில் ஒரு வீடு கட்டினேன், அந்த வீட்டிலேருந்து கட்டிலேருந்து வீட்டை விற்கலாம் போயிட்டேன். அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து நான் இப்போ மீண்டும் வந்திருக்கிறேன். இல்லை வீடை ஏன் விற்க போனீங்கன்னு கேட்குறேன் சார். நிம்மதி இல்லை சார், எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை. எங்கள் வீட்டில் போனாங்கன்னா வந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வீட்டில் வந்து கணவு மனைவி என் மனைவி குழந்தைங்கள விட எனக்கு வீடு பெருசு கிடையாது சார், நான் கட்டிக்குவேன். இப்போ உங்கள் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் மனைவிக்கு வந்து ஏவல் வந்து பண்ணியிருக்கிறது உண்மை சார், சத்தியம் உண்மை, நான் பார்த்துருக்கேன். நான் ஏவல் அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு மணி நேரத்தில் போயிடுச்சு, ஒரு ட்ரிப்பு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு ட்ரிப்பு வர சொல்லி அதை கூப்பிட்டு பிடிச்சி கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சரி, அந்த ஏவல் யார் வச்சாங்கன்னு எதுவும் சொன்னாங்க? சொந்தமாக அயலா? சொந்தத்தில் தான். சொந்தத்தில் தான். ஆமாங்கய்யா. சரி, இடுமருந்து செய்வினை இதெல்லாம் சொல்கிறாங்களே, இடுமருந்துனா பாய்சனிங், ஒரு ஸ்லோ பாய்சனை வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணி யாராவது ஒரு இது பண்ணுறது, இது இட் இஸ் தேர். அதனால தான் இடுமருந்து எடுக்கிறது மன்னர் காலத்துலேருந்து இருக்குது, மன்னர்களுக்கே கொடுத்துருக்காங்கன்னு. ஆ, அது இருக்குது. இன்னொன்று, இந்த செய்வினைங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி எ பிலீஃப், அகெயின் இட்ஸ் ஒன்லி எ பிலீஃப், ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டோ சஜஷன் வேணால் சொல்லலாம். திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு நெகட்டிவாக நடக்கணும் நடக்கணும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து அட் சம் பாயிண்ட் டைம் வில் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எடுப்போம், அதுக்கு உண்டான மற்ற முயற்சிகளை எடுப்போம், அதனால அவங்களுக்கு ஒரு அட்வர்ஸ் இது நடக்கலாம். இல்லை ஆக்சுவலாக இதில் மந்திரம்னு ஏதாவது இருக்கா? இல்லை ஒருத்தருக்கு நெகட்டிவாக சொல்லி 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 உனக்கு எதோ செய்வினை வச்சுட்டாங்கன்னாவே டவுன் ஆயிடுவானா? அப்படிதான். ஆ, இது சஜஷன். இப்போ மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்களா இல்லை இவங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்து அவங்களுக்கு சுகரு, நான் போயிட்டு தான் ராஜ்காட்சி டாக்டருக்கு வேலை பண்ணலாம் போயிட்டு தான் இருக்கேன். மாதத்தில் ஒரு ட்ரிப்பு சுகர் பிபி செக் பண்ணிவிட்டு மாத்திரம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த விஷயத்தில் வந்து நான் இப்போ வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டேன். இல்லை, நீங்கள் ரியாலிட்டி ஒன்று புரிஞ்சுக்கங்களேன், நீங்கள் எல்லாம் தான் சைக்காலஜி படித்தவங்க, இவங்க இல்லை. ஓகே, ஒரு நார்மல் பர்சன் இங்கே எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நல்ல வீடு பார்வையாக கட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், கட்டின பிறகு பிரச்சனை ஆரம்பித்தா சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும், நஷ்டம் வரும், பிஸ்னஸ் நொடிக்கும், பொண்டாட்டி குடம்புலாம் போகும், புள்ள வண்டியிலேருந்து விழுந்துருவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன நினப்பானா, நான் ஒரு வீடு கட்டினேன் கண்ணு பட்டுருச்சு, எவனோ செய்வினை வச்சுட்டான் அல்லது எவனோ கோயிலில் காசை வெட்டி போட்டுட்டான்னு தான் யோசிப்பான், ரைட்டா? இவருக்கு என்ன சொல்யூஷன் நான் கேட்குறேன். இந்த செய்வினை அந்த விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கும், பேய் இப்படி இதெல்லாம் இருக்குதுங்கிறதுல நம்பிக்கை இருந்திருக்கும். அப்போது அவங்களுடைய மனசே, ஐயோ எனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பயமே அந்த ஃபியரே அவங்களுக்கு தன்னால் ஒரு கை கால் விழுந்துடும். இப்போது இதை வந்து நாங்கள் மாத்திரை கொடுத்தா கேட்காது, இவங்க என்ன செய்வாங்க,
ஒரு சாமியை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அங்கே ஒருத்தர் ஒரு பூஜாரி ஏதோ பண்ணுறாரு. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த நம்பிக்கை சூட் ஆகும், ரெண்டும் அழகாக லாக் ஆகும், அப்போ அவங்களுக்கு அது சரியாக போயிடும். ஃபேத் ஹீலிங்கிறது நம்பிக்கை சார்ந்த தீர்வுங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது. அது வந்து சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்யும், அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. சில நோய் நிலைகள்ல நடக்கும், சில நோய் நிலைகள்ல நடக்காது. அப்ப இந்த சிஸ்டம் ஓகேயா? WHO ட்ரெடிஷனல் மெடிசனை டிஃபைன் பண்ணும்போது மந்திரத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. WHO ட்ரெடிஷனல் மெடிசனை சொல்லும்போது கவசம் கட்டுறதையும் அக்ரி பண்ணுது. ஆனால் என்ன சொல்றதுன்னா, மேஜிக்கல் ரெமெடிஸ்னு வரும்போது, பிளாக் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட்னு வரும்போது இதை ஏமாத்துறத தடுக்குது. அதனால வந்து WHO-ஓட பாரம்பரிய மருத்துவங்கிற ரெகக்னிஷன்ல இதற்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஃபேத் ஹீலிங் இடம் இருக்குது. இல்ல, ஃபேத் ஹீலிங் இடம் இருக்கு, பேயோட இடம் இருக்கு. ரெண்டா இது இருக்கு. இருக்கா? ஆமா. ஒன்று கடவுளை வச்சுட்டு நாங்கள் சுகம் பண்ணுறோம்பாங்க, இல்லை பேயை வச்சு சுகம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனாலும் கடவுள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், பேய் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். இவங்க யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தாங்களா, வீடு கட்டி வாழ்ந்தாங்களா, அப்படி வாழ்ந்தாங்களான்னா இல்லை. அது எந்த சாபமும் கிடையாது. அவங்க மனசு எல்லாமே நெகட்டிவாக அப்படி ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அவங்க மனசில் பயம் இருக்குது, டென்ஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசில் பேய் இல்லை, நம்பாதவங்க மனசில் கரேஜ் இருக்குது, தைரியம் இருக்குது, எனக்கு நல்லது நடக்கும், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் பில்டப் இருக்குது. அதனால அவங்க டோன்ட் த்ரைவ், அவங்கள்ட்டே கேட்டு பாருங்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. தே டோன்ட் த்ரைவ், பட் பேயை நம்பாதவங்க நல்லா த்ரைவ் பண்ணுவாங்க. எக்கனாமிக்கலி, மென்டல் ஸ்ட்ரென்த் வைஸ் எல்லாத்துலேயுமே அவங்க அவங்களோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது பேய் இருக்குது இல்லை, நீங்கள் பேயை நம்புறீங்க நம்பலை, ஆனால் இருட்டு, அப்புறம் வந்து ஒரு பூத் பங்களா, சுடுகாடு, இங்கெல்லாம் நைட்டு 12 மணி, அப்புறம் ஒரு டார்க் ஏரியா, நிற்கிற கூட்ஸு, இதெல்லாம் ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இடத்த பார்த்து அல்லது நம்பப்படுகிற இடங்களை பார்த்து, பேய் இருப்பதாக நம்பப்படும் இடத்த பார்த்து ஒருத்தன் பயப்படாமல் இருக்கிறதுக்கு, ஐ வாண்ட் தீஸ் பீப்புள் டு கிவ் மீ, யூ பீப்புள் ஹாவ் டு கிவ் மீ 10 டிப்ஸ், அவ்வளோ ஸ்மால் டிப். சரி, பாட்டு பாடிட்டு போகலாம். ஓகே, பழசு படப்படா காக்க கனகவேல் காக்க ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணுறோம். வேற இல்லை சார், நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ஒன்று, சிம்பிளான எயில்மெண்ட்ஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ரொம்ப கஷ்டம். இது மேஜர் பிரெயின் டியூமராக எம்ஆர்ஐ எடுத்து உடனே சர்ஜரி பண்ணிடலாம், நியூரோ சர்ஜன். இல்லை ஒரு ஸ்கிசோஃப்ரினிக் வியாதி சொன்னார் இல்லையா, அது அழகாக நாங்கள் ட்ரக்கை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த சிம்பிள் ப்ராப்ளத்துக்கு தான் சொல்யூஷன்ஸ் வந்து வெரி டிஃபிகல்ட். ஒன்று. ரெண்டாவது, அதிகமாக படிக்க படிக்க தான் டாக்டர்ஸ்க்கு வந்து வி நோ தேட் வி நோ வெரி லிட்டில், வாட் வி டூ ஈஸ் லிட்டில், வி நோ லிட்டில், வி ஹாவ் டு அக்செப்ட் தேட் ஹியூமிலிட்டி. நான் எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாம் சரி பண்ணுவேன், யா இருட்டில் போகிறதுக்கு நான் சொல்லித்தரேன்டா, பத்து ட்ரிப்பு நீ போயிடா தெரியுமா அப்படின்னு ஒரு பேஷன் சொன்னால் நான் சொல்லுவேன், கிறுக்கமே பேசுகிறேன். யா கேன் ஐ ட்ரீட் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட்? நோ, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் சம் ஃபீல்ட், இன் சம் ஏரியாஸ் ஐ ஹவ் கெயின் சம் எக்ஸ்பர்டீஸ். அதை நான் ஒத்துக்கணும் சார். லக்ஷ்மி மணிவண்ணன், இந்த மனம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ளுக்கு வந்து கிளினிக்கல் சைக்கியாட்ரியும் ஒரு சின்ன போர்ஷன் தான். இப்போ நம்ம சமூகத்துக்குள்ள ரகசியமான ஹீலிங் மெத்தட் அப்படிங்கிறது ரகசியமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பயங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் சுடுகாட்டில் போய் ஒருத்தன் வந்து பிணத்தை எடுத்து எரிச்சிட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அதை சமன்படுத்துறதுக்கான பல்வேறு விஷயங்களை வந்து ரகசியமான பல முறைகளை வந்து சடங்குகள் வச்சுருக்கு, சில நம்பிக்கைகள் வச்சுருக்கு, சடங்குகள்லாம் இருக்குது. இப்போ அந்த மாந்திரிகத்தில் இவங்க எல்லாம் சொல்லலை, ஆனால் அந்த மாந்திரிகத்தில் அந்த பொம்மைகளெல்லாம் ஏற்றுற ஒரு மெத்தடெல்லாம் இருக்குது. இப்போ பொம்மைகளில் அந்த மிக மோசமான குரோனிக் லெவல் சிசோஃப்ரினியா பேஷண்ட் எல்லாம் உட்கார வச்சு மெடிசின், பாரம்பரிய மெடிசின் கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த பொம்மைக்குள்ளே ஒரு 20 நாள் 21 நாள் உங்ககிட்ட இறங்கின விஷயங்கள் இந்த பொம்மைக்குள்ளே வந்து சேருது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட மெடிசினும் அவங்களுக்கு வேற தூக்கத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அதுவும் கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எரிக்கிற சடங்கெல்லாம் இருக்குது. அப்போ ரெண்டு அவர் கொஞ்சம் நோட் பண்ணி சொன்னார், அந்த சொசைட்டியும் அதை ஏற்றுக்கிற ஒரு ப்ராசஸும் அந்த சடங்கில் இருக்குது. அவங்க கூட்டமாக தான் அதை பண்ணுறாங்க. அது முதல்ல அந்த பேயோ பிசாசோ அதுக்குள்ளே ஏற்றப்படுது. அந்த ஏற்றப்பட்ட பிசாசை வந்து எல்லாரும் கூடி தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே வந்த அந்த அது அம்மாவோ இல்லைனா ஒரு ஆணோ பெண்ணோ யாராம் அது இது அவ்வளோ நடந்து அது வந்து சுடுகாட்டில் கொண்டு எரிக்கப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்கள்டருந்து வரலை. அவங்க இன்னசெண்டாக சொன்னாலும் கூட இந்த தரப்புக்கான தேவை இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை வந்து சொசைட்டியில் கேன்சல் ஆகி போயிடல. ரெண்டாவது வந்து கிளினிக்கல் சைக்கியாட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து
பேஷண்ட்டாக தான் அங்கே கருதப்படுறான். அந்த ஏற்படக்கூடிய கெமிக்கல் இம்பேலன்ஸில் இவங்க வந்து ஒரு 1 வீக்கு அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி இவங்க ஸ்லீப்பிங் ட்ரக்ஸோ இல்லைன்னா அதுக்கான சில ட்ரக்ஸோ வந்து கொடுக்கறதன் வழியாக ஒரு டெம்பரரி ரிலீஃபை தான் ஏற்படுத்த முடியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் அகற்ற கிளினிக்கல் சைக்காட்ரியால் முடியலை. அதனால் வந்து இதனுடைய லிமிட்டேஷனும் ரொம்ப கணிசமானது. வந்து ஹியூமன் மைண்டினுடைய ட்ராவலில் வந்து இது ஒரு சின்ன பகுதி தான். கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு லாங் மெமரி கொண்டது. அது இக்னோர் பண்ண முடியாது. சமுதாயத்தில் வந்து இவங்க இருக்காங்க, சமுதாயத்தில் இருக்காங்க. இதுக்கு முந்தின காலத்தில் கூட நான் முன்னாலே சொன்ன மாதிரி பூஜாரியும் வைத்தியரும் ஒத்தராகவே இருந்திருக்காங்க. அந்த பரம இது வந்து எல்லா கலாச்சாரத்தில் இது இருக்குது. இவங்களை இக்னோர் பண்ணாமல் இவங்களை எஜுகேட் பண்ணி இவங்களுக்கு சரியான வழியில் கொண்டு வரது தான் தீர்வாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இங்கே எல்லாத்துக்குள்ளேருந்தும் எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அது முழுக்க முழுக்க நீங்கள் தொழிலாக மாற்றுகிற போது அது வெறும் ஏமாற்று வித்தைங்கிற இடத்துக்கு போகும். ஓகே, இதில் ஏன் இதை பெரிய கேள்விக்கு உள்ளாக்குறோன்னா, பெரும்பாலும் இந்த ட்ராப்புக்களை மாட்டிக்கிறது ஏழைகள் தான். காசு பணம் வச்சுருக்கவங்க கிடையாது, இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிறது ஏழைகள் தான். ஆனால் அதை முழுக்க வியாபாரமாக மாற்றுகிற பட்சத்தில் இதன் மீதான நம்பிக்கை முழுவதும் குறையும். ஒரு விஷயத்தை உண்மையில்லேன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல, அந்த துணிச்சல் அவங்கள்ட்ட நிறையா இருந்தது. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சார். குட் லக் டாக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒரு பழமையானது, அதற்கான குறிப்புகள் சித்தர்கள் மலைகள்னு சொன்னப்போ அதுக்கு ஆதாரமாக சித்தர் மரபும் சித்தமும் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுல தொடங்கி அது அறிவியலோடு கனெக்ட் பண்ண வரைக்குமாக டீட்டெயில்டாக நிறைய விஷயங்களை பேசினது திருநாராயணன் அவர்கள். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர் பரிசு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதா இருக்கலாம். மனநல மருத்துவர் சங்கீதா அவர்களுக்கு திருச்சி சிங்கப்பூர் அட்வைஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு. வாழ்த்துக்கள், குட் லக். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ், பிளாட்டினா போரூர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.